முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடக்கப் பள்ளிகளில் விரிவுபடுத்தப்படுதல் தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் சிறப்பு வாய்ந்த இந்த காலை உணவு திட்டத்தை தொடக்கப் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்துவதற்காக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகளில் மாணவர்கள் பசியின்றி பள்ளிகளுக்கு வருவதை உறுதி செய்ய வேண்டும், பள்ளி மாணவர்களின் வருகையை அதிகரித்தல் மற்றும் கல்வியில் தக்க வைத்துக் கொள்ள வலியுறுத்தப்பட வேண்டும், மாணவர்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்படாமல் இருத்தலை உறுதி செய்ய வலியுறுத்தப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல வழிகாட்டு நெறிமுறைகள் இதில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதுபற்றிய மேலதிக தகவல் இணைகிறார் அன்பு செல்வன். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறை காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறையான காலை உணவு திட்டம் என்பது முதற்கட்டமாக மாநகராட்சி நகராட்சி கிராம நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது. அதில் ஒன்றும் 1545 அரசு தொடக்கப்பட்ட 5வது வரை அது செயல்படுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் 2000 கல்வியாண்டின் போது அனைத்து பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டதாக ஒரு விரிவான வழிகாட்டுதல் நெறிமுறையினுடைய கல்வி அளவுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் தான் பள்ளிக்கு வருவதை உறுதி செய்யக்கூடிய விதமாக அனைத்து தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளுக்கு ஒருமுறை கூட பயிலக்கூடிய மாணவர்கள் அனுப்பப்படுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றன. பசியின் உறுதி செய்வதோடு ஊட்டச்சத்து குறைபாமல் இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும். அறிவிப்பது மாணவர்களுடைய வருகையை அதிகரிப்பது, கல்வியில் தக்க வைத்துக் கொள்வதற்கான செய்வது, அதே போன்று வேலைகளுக்கு செல்லக்கூடிய தாய்மார்களுடைய பணி சுமையை குறைப்பு ஆகியவற்றிற்காக திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆசிரியர்களும் மாவட்ட முதல்வர்கள் அலுவலகம் மற்றும் அதிகாரிகளும் இதில் செயல்படுவார்கள். வளமை ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் அனைவருமே கண்காணிப்பு பணியிலும் இந்த தொடர்பாக கண்காணிக்கப்பட வேண்டுமே முதலமைச்சருடைய கால வைக்கப்பட வேண்டும் என்பதற்கான அடிப்படை நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.